வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு பார்க்க போகிறது டேஸ்டியான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் அதற்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றின பின்னாடி இரண்டு ஏலக்காய் இரண்டு பட்டை இரண்டு கிராம்பு போட்டுட்டு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போக நீங்கள் நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது இரண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம் ஏன்னா வறுவலுக்கு ரெண்டு சின்ன தக்காளி போதும் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பத்து பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட் இது அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து அதில் ஃப்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குக்கரில் வந்து நான் நாட்டுக்கோழி அரை கிலோவை வந்து மூணு விசில் வந்து வர்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டு சிறிது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்குங்க நாட்டுக்கோழி வந்து ஹார்டாக இருக்கும் அதனால தான் குக்கரில் போட்டு நான் வந்து வேக வச்சேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் தூள் உப்பு அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு வந்து சரியாக இருக்கும் இங்கே வந்து குக்கரில் வேக வச்சு மூணு விசில் வர மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வந்து வறுவல் வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பாருங்கள் நமக்கு நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடுச்சு அதை வந்து நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கரண்டி எடுத்து அதில் நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாட்டுக்கோழிக்கு நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சீக்கு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச பின்னாடி அதில் வந்து கொஞ்சம் சோம்பு கருவேப்பில்லத்தால் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து வதக்கி நம்ம அதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் இருந்ததை நான் யூஸ் பண்ணுறேன் கடையிலே விற்கிது நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதையும் ஊற்றி நீங்கள் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லா மசாலா ஜாமூனையும் நம்ம நல்லா கலந்து விடலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் சீரகம் கா ஸ்பூன் சோம்பு போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மிளகுத்தூள் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குது அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க மூடி இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு கிளறு கிளறி மல்லித்தலை போட்டு நம்ம இறக்குனா நம்ம நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தயாராகிடும் இப்போ பாருங்கள் நல்லா மல்லித்தலை போட்டு நான் வந்து இறக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ பாருங்கள் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க பாய்